தமிழ் பேசும் அனைத்து நலவுங்களுக்கும் வணக்கம். இப்போ என்கிட்ட DJI OM 5 அதாவது ஒரு மொபைல் கிம்பிள் இருக்கு, சூப்பரான ஒரு கிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் உண்மையிலே இது அப்படி இருக்கா என்ன ஏதுன்றது எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அண்ட் DJI கிட்ட இருந்து இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக தான் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சைடில் வச்சுட்டு எப்படி இருக்கு, என்ன இருக்கு, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸில் நமக்கு புக்லெட் கொடுத்துருக்காங்க, கிம்பிள் இருக்குது, ரொம்பவே லைட் வெயிட்டாக தாங்க இருக்குது. அதுக்கப்புறமா ஹோல்டர் இருக்குது, கிம்பிளுக்கான பவுச் கொடுத்துருக்காங்க, குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. சார்ஜிங் கேபிள் இருக்குது, ரைசிங் பேடை கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் மெல்லிதாக இருக்கக்கூடிய மொபைல் இருந்ததுன்னா இந்த ரைசிங் பேடை வச்சு நீங்கள் கிம்பிளில் போட்டுக்கலாம். ஒரு சின்ன ட்ரைபோர்டும் கொடுத்துருக்காங்க. இது தாங்க கிம்பிள். கிம்பிளை பார்க்கும்போது கிம்பிள் மாதிரி இல்லை, இல்லை அவங்க அப்படி தான் மடித்து வச்சுருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணுறது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்களேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் அதை அன்லாக் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய கிம்பிள் ரெடி. எங்கப்பா மொபைலை மாட்டுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹோல்டர் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ஹோல்டரை நீங்கள் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் எவ்வளோன்னா இங்கே பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்பனா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. அந்த அளவுக்கான ஒரு ஹோல்டருடைய மேக்னெட்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் வந்து மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது DJI மீமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் iOSல யூஸ் பண்ணாலுமே சரி, ஆண்ட்ராய்டாக இருந்தாலுமே சரி, ப்ளூடூத்தை யூஸ் பண்ணி இந்த ஆப் மூலிமா கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள், இதுக்கப்புறமா இந்த கிம்பிளில் சும்மா அப்படியே விளையாடலாம். அந்த அளவுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கிம்பிளில் என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது, என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. அப்படியே நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரியான ஒரு பட்டன் இருக்குது. இதை நீங்கள் கிம்பிளை வந்து மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே நமக்கு ரெக்கார்ட் பட்டனை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தால் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறதுக்கும் அந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷ் பட்டன் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் கிளிக் பண்ணும்போது ஃப்ரண்ட் கேமராக்கு பேக் கேமராக்கும் மாற்றி மாற்றி வந்து டூகிள் பண்ணும். ஒருவேளை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுற மாதிரி இருந்தால் போர்ட்ரேட்டுக்கும் லேண்ட்ஸ்கேப்புக்கும் மொபைலுடைய பொசிஷனை ஈஸியாக மாற்றிக்கலாம். அந்த ஜாய்ஸ்டிக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு LEDs கொடுத்துருக்காங்க, க்ரீன் கலரில் ஏரியும், அதுக்கு பக்கத்தில் ஒரு 3 ஒயிட் LEDs இருக்குது. ஸோ பேட்டரி எவ்வளோ இருக்குது இல்லைன்றதை நீங்கள் அங்கே பார்த்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது நமக்கு M அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் இருக்குது. இது பவர் ஆன் பவர் ஆஃப், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக அந்த M வந்து பார்த்திங்கன்னா மோட். ஸோ மோடை வந்து மாற்றுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ மற்றும் வீடியோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் மாறி மாறி போகும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாண்ட்பை மோடுக்கு போயிடும். 4 கிளிக் பண்ணிங்கன்னா ரெகுலர் மற்றும் FPV மோடுக்கு போயிடும். அந்த எம் பட்டனுக்கு கீழவே நமக்கு ப்ளஸ் மற்றும் மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்குன்னா ஜூம் இன் மற்றும் ஜூம் அவுட், அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஜூம் ஸ்லைடர் அப்படின்னு இதை சொல்லலாம். அதே போல் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. பின் பக்கமாக ட்ரிகர் இருக்குது. சிங்கிள் கிளிக் பண்ணால் ஃபாலோ மோடுக்கு போகும், டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரீசென்டர் ஆகிடும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு எசுக்கு பசுக்கான ஒரு ஷேப்பில் இருக்குன்ற பட்சத்தில் மொபைலை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப ரீசென்டர் வந்துடும். ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்ற பட்சத்தில் அது லாக் மோடுக்கு போயிடும். ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டோ ஏதாச்சும் ஒரு பர்சனையோ நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி லாக் பண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லாக் மோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் கிளிக் பண்ணி நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் அது ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு போயிடும். ஸோ நிறைய பேர் இந்த கிம்பிளெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு ரன்னிங் ஷாட்டுக்கு இந்த மாதிரி எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கு இது கரெக்டா இருக்கும். இந்த கிம்பிளோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதை நீங்க செல்ஃபி ஸ்டிக் மாதிரி கூட யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த கிம்பிளோட ஹெட்டை பிடிச்சி கொஞ்சம் மேல இழுத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஸ்டிக் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுமோ எக்ஸ்டெண்ட் ஆகுமோ இதுலயும் அதே மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பில்ட்இன்னா நல்லா சாலிடா இருக்கு. நீங்க கொஞ்சம் பெருசா வெளியே எடுத்துட்டு போறது மட்டும் கிடையாதுங்க, அந்த ஹெட் ஹோல்ட் பண்ணது பாத்தீங்களா, அந்த இடத்தை நீங்க 90 டிகிரி வரைக்குமே வந்து திருப்பி 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 நீங்க செல்ஃபியில வீடியோ எடுக்கிறதா இருந்தா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து ரியர் ஃபேசிங் கேமரால ஏதாச்சும் தூரத்துல இருந்து ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரி ஃபேக்கா வந்து கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களுடைய கிரியேட்டிவிட்டி லெவலை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக இது இருக்குது. கிம்பிளோட கீழ்ப்பகுதியில் நீங்கள் அந்த ட்ரைபோர்ட், குட்டி ட்ரைபோர்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு குட்டி ட்ரைபோர்ட் மட்டும்தான் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த த்ரெட் உங்ககிட்ட எந்தெந்த ட்ரைபோர்ட்லலாம் சப்போர்ட் இருக்கோ இல்லை எந்தெந்த டிவைஸ்லலாம் சப்போர்ட் இருக்கோ நீங்கள் ஸ்டாண்ட் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிம்பிளோட ஒரு மேஜிக் எங்கே நடக்குதுன்னா அந்த DJI மீமோன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த ஆப்லிங்க. ஸோ அந்த ஆப் இல்லாமையும் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணலாம். பட் ஆப் இருந்ததுன்னா ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் இதில் இருக்கக்கூடிய பட்டன்ஸுடைய மொத்த பொட்டன்ஷியலையுமே நீங்கள் வந்து அன்லாக் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த ஆப்பில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேனோரமிக் ஷார்ட்ஸ் எடுக்கலாம், டைம் லேப்ஸ் எடுக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து நிறைய ஆன்லைன்லலாம் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க,
எக்கச்சக்கமாக செம க்ரியேட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் எடுக்கணுன்னா இதில் ஷார்ட் கைடன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் எப்படி எடுத்தாங்கன்றதும் உங்களுக்கு சின்ன சாம்பிள் வரும். எப்படி எடுக்கணுன்றதையும் நீங்கள் இந்த கிம்பலை யூஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இது இல்லாமையும் இந்த செட்டிங்ஸில் இந்த ஆப்பில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய மேஜிக் இருக்குது. அதில் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஸ்பின்ஷாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ஷார்ட்டை உங்களால் வெறும் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி இந்த கிம்பிளை யூஸ் பண்ணி மட்டுமே சூப்பராக எடுக்க முடியும். எப்படி இருக்குது? இன்னைக்கு தேதியில் ஒரு மொபைல் கிம்பிள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த DJI OM5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிம்பிள் வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு இது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்திச்சுன்னு தான் சொல்லும், நிறைய இடங்களில் என்ன சர்ப்ரைஸும் பண்ணிச்சுன்னு தான் சொல்லும். இந்த பர்டிகுலர் கிம்பிளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ குவாலிட்டி பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்ததாக DJI-லிருந்து வேறு எந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம்? ஏற்கனவே நம்ம லாஸ்ட் இயர் வந்து DJI-உடைய ஒரு மேவிக் அந்த மினி ஏர் ஒரு ட்ரோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்ததாக ஒரு ட்ரோன் வாங்கலான்ற ஆசை இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள். ட்ரோனா இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய கிம்பிளா இல்லை வேறு என்ன அன்பாக்ஸ் பண்ணலாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அடுத்த வீடு சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.